கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மாதமும் வாக்குத்தத்த செய்தி மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இம்மாதம் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தமான வசனத்தை நாம் தியானிக்கலாம். ஏசையா தீர்க்க தரிசன புத்தகம் 25:8 நாம் வாசிக்கிற போது, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார், கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களில் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார், கர்த்தரே இதை சொன்னார். அவர் தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடி முற்றிலும் நீக்கிவிடுவார் என்று நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த மாதம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், நிந்தையை முற்றிலும் நீக்கிவிடுவேன். நிந்தை என்று சொல்லும்போது அவமானம் என்றும் நாம் அறிந்து கொள்ள முடியும். உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதான நிந்தைகள், அவமானங்களை கர்த்தர் இந்த மாதம் முற்றிலும் அவர் நீக்கிவிடுகிற தேவனாயிருக்கிறார். வேதத்தில் கூட நாம் பார்க்கிற போது, முதலாவதாக 1 Samuel 25:39 நாம் வாசிக்கிற போது, என் நிந்தையின் வழக்கை நாபாலின் கையில் விசாரித்து என்னை பொல்லாப்பு செய்யாதபடி தடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி, இங்கே தாவீது சொல்லுகிற போது நிந்தையின் வழக்கு என்று தாவீது சொல்லுகிறதை இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். இந்த சம்பவத்தை சற்று நாம் திரும்பி பார்க்கிற போது, சவுலுக்கு பயந்து தாவீது தன்னுடைய ஜீவன் தப்ப ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறான். இந்த காலகட்டத்திலே அவனுக்கு சரியான ஆகாரம் கிடைக்கவில்லை, நல்ல தூக்கம் இல்லாதபடி தன்னுடைய ஜீவனை பாதுகாக்க ஓடி ஒளிந்து கொண்டிருக்கிறான். இந்த சூழ்நிலையில்தானே அவனுக்கு ஒரு செய்தி கேட்கப்படுகிறது. அது என்ன என்று சொன்னால், நாபால் என்று சொல்லக்கூடிய மனிதன் தன்னுடைய ஆடுகளை மயிர் கத்தரிப்பதற்காக மிகப்பெரிய ஒரு விழாவை போல அதை செய்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி, உடனே தாவீது தன்னிடத்தில் இருக்கிறவர்களில் 10 வாலிபர்களை அழைத்து, அந்த மனிதனை போய் நீங்கள் சந்தியுங்கள் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறான், நீங்கள் போய் அந்த மனிதனை வாழ்த்துங்கள், அவன் தொழிலை நீங்கள் ஆசீர்வதியுங்கள், அதன் பின்பு உம்முடைய மகனாகிய தாவீது எங்களை உம்மிடத்தில் அனுப்பினார் என்றும், மிகுந்த பசியோடு இருக்கிறபடினால் உம்மிடத்தில் கிடைக்கப்படுகிற ஆகாரத்தை நாங்கள் சாப்பிட ஆசையாயிருக்கிறோம், நீர் எங்களுக்கு தர வேண்டும் என்றும் நீங்கள் கேளுங்கள் என்று சொல்லி அங்கே தாவீது அவர்களை அனுப்புகிறான். அந்த வாலிபர்கள் அந்த மனிதனை சந்தித்து காரியங்களை சொன்னபோது அந்த மனிதன் சொல்கிறான், தாவீது என்பவன் யார், ஈசாயின் மகன் யார், இன்றைக்கு முன்பின் தெரியாத ஒருவனுக்கு என்னுடைய ஆகாரத்தை நான் எப்படி கொடுப்பேன் என்று அவன் சொல்லி அனுப்பிவிடுகிறான். இதை கேட்டதான தாவீதுக்கு மிகுந்த கோபம் வருகிறது. ஏன் என்று சொன்னால், இந்த கர்மேல் பகுதியிலே அவனுடைய மேய்ப்பர்கள் ஆடுகளை மேய்க்கிற போது தாவீதினால் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தது. அவர்களுடைய மேய்ப்பர்களே சொல்லுகிற போது கூட, தாவீது எங்களுக்கு ஒரு மதிலை போல எங்களுக்கு பாதுகாப்பாய் இருந்தார் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த நாபால் சொல்லுகிறான், தாவீது என்பவன் யார், ஈசாயின் மகன் யார், இன்றைக்கு முன்பின் தெரியாத ஒருவனுக்கு எப்படி என்னுடைய ஆகாரத்தை நான் கொடுப்பேன் என்று அவன் சொல்லுகிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அவன் சொல்லுகிறான் தாவீது என்பவன் யார் என்று சொல்லி. ஆனால் இந்த என்றைக்கு இந்த தாவீது கோலியாத்தை கொலை செய்தானோ,
அன்றைக்கே முழு இஸ்ரவேல் தேசத்திற்கும் தாவீது அறியப்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் இஸ்ரவேல் தேசத்தில் இருந்ததான ஜனங்கள் சொல்லுகிறார்கள், சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றதோ 10,000 என்று பாட்டு பாடினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால் தாவீது என்கிறவனை குறித்து முழு தேசமே அறிந்திருந்தது. அது மாத்திரமல்ல, பெலிஸ்தருடைய தேசத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் என்று சொன்னால், நம்மளுடைய மிக முக்கியமான ஒரு வீரனை தாவீது என்கிற ஒரு சிறிய பையன் கொலை செய்து விட்டான் என்கிற செய்தி பெலிஸ்தியர் தேசம் முழுவதும் பரவினதனாலே தாவீதை குறித்து எல்லோருக்கும் தெரிய வந்திருந்தது. ஆனால் அண்டை தேசத்தில் இருக்கிற எல்லோருக்கும் தாவீதை குறித்து தெரிய வந்திருக்கிற போது, இந்த நாபால் தாவீது என்பவன் யார், முன்பெண் தெரியாத அவனுக்காக நான் இதை எப்படி கொடுப்பேன் என்று அவன் சொல்லுகிறதை இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். இதுதான் தாவீதினுடைய வாழ்க்கையிலே ஒரு நிந்தையின் வழக்காய் மாறி போனது. எனக்கு அன்பான தேவச்சனமே, உங்களுடைய வாழ்க்கையிலே கூட இப்படிப்பட்ட உங்களிடத்தில் நன்மை பெற்றவர்கள், உங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உங்களை தெரியாது என்றும், உங்களை வேதனைப்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளுக்கு நேராக உங்களை அழைத்து சென்று உங்களை கண்ணீர் விட வைத்து கொண்டிருக்கலாம். அந்த நிந்தையின் வழக்கை இந்த மாதம் கர்த்தர் உங்களை விட்டு முற்றிலும் அவர் நீக்கி போடுகிற தேவனாயிருக்கிறார். ஏன், உங்களுடைய வேலை ஸ்தலத்திலே நீங்கள் நிந்தையின் வழக்கை சந்தித்து கொண்டிருக்கலாம். ஏன், உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் நிந்தையின் வழக்கை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கலாம். ஏன், நீங்கள் செய்கிறதான ஊழியங்களில் கூட பலவிதமான நிந்தையின் வழக்கை நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த மாதம் அந்த நிந்தையின் வழக்கை முற்றிலும் உங்களை விட்டு அவர் நீக்கி போடுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். இரண்டாவதாக, ஆதியாகமம் 30:22 23 நாம் பார்க்கிற போது, ராகேல் சொல்லுகிறாள், என் நிந்தையை கர்த்தர் முற்றிலும் நீக்கிவிட்டார் என்று சொல்லி. ராகேலுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட நிந்தையின் காரியம் என்ன என்று பார்க்கிற போது, அவளுக்கு குழந்தை இல்லாதபடினாலே அவள் நிந்தையை அனுபவித்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவஜனமே, அந்த ராகேலை போல உங்களுடைய வாழ்க்கையில கூட மற்ற எல்லாருடைய வாழ்க்கையிலும் லகுவாய் கிடைக்கக்கூடியதான நன்மைகள், ஆசீர்வாதங்கள், மேன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்காதபடினாலே பலவிதமான நிந்தைகளை நீங்கள் அனுபவித்து கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கலாம். ஒருவேளை எல்லோருடைய வாழ்க்கையிலையும் எல்லா பிள்ளைகளுக்கும் திருமணம் நடைபெற்று கொண்டு இருக்கிறது, ஆனால் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில திருமணம் ஆகவில்லையே, என்னுடைய வாழ்க்கையில இன்னும் திருமணம் ஆகாதபடி இருக்கிறதே என்று சொல்லி நீங்க நிந்தையை அனுபவித்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை என்னோடு திருமணமான அநேகருக்கு குழந்தைகளை பெற்று சந்தோஷமா இருக்க என்னுடைய வாழ்க்கையில இன்னும் ஒரு குழந்தை பாக்கியம் இல்லையே என்று சொல்லி நீங்கள் நிந்தையை அனுபவித்து கொண்டிருக்கலாம். ஒருவேளை எல்லோரும் சந்தோஷமாய் வேலை செய்கிறார்கள், ஆனால் நான் படித்தும் எனக்கு இன்னும் வேலை இல்லையே என்கிறதான ஒரு நிந்தையை நீங்கள் அனுபவித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த மாதம் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அந்த நிந்தையை உங்களை விட்டு முற்றிலும் நீக்கி போட்டு நீண்ட நாட்களாய் காத்திருக்கிற அந்த நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, மேன்மைகளை கர்த்தர் இந்த மாதம் உங்களுக்கு கொடுத்து உங்களை அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிறார். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்ததான அந்த நிந்தையை என் ஆண்டவர் இந்த மாதம் முற்றிலும் நீக்கி போட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவர் ஜீவனுள்ள சாட்சியாக அவர் நிறுத்துகிற தேவனாயிருக்கிறார். 3வதாக, யோசுவா 5:9 நான் வாசிக்கிற போது, எகிப்தின் நிந்தையை உங்களை விட்டு புரட்டி போட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவஜனமே, எகிப்தின் நிந்தை என்று சொல்லும் போது, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாய் கிடந்தார்கள். அடிமைகளாய் கிடந்ததான இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கிற ஜனங்கள் எப்படி பார்த்தார்கள் என்று சொன்னால், இவர்கள் ஒரு அடிமைகள், சொந்த தேசம் இல்லாதவர்கள், இவர்கள் கென்று எந்த ஒரு காரியமும் இல்லை என்று சொல்லி அற்பமாய் நினைத்தார்கள்.
அற்பமாய் பேசினார்கள். அந்த சூழ்நிலையில தானே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு கானான் தேசத்தை நோக்கி நடக்க ஆரம்பித்தார்கள். அப்படி நடக்கிற வழிகளிலே பார்க்கிற எல்லா தேசத்து ஜனங்களும் இவர்களை எகிப்தின் அடிமைகள் என்றும், எகிப்திலே சொந்த தேசம் இல்லாதபடி நாடோடியாய் அலைந்து திரிகிறவர்கள் என்றும் இவர்களை குறித்து சொல்லப்பட்டதை நாம் பார்க்க முடியும். ஆனால் இப்படிப்பட்டதான சூழ்நிலையில் இருந்த அவர்களுடைய வாழ்க்கையில தானே கர்த்த எகிப்தின் நிந்தையை உங்களை விட்டு நீக்கினேன் என்று சொன்ன ஆண்டவர் இப்பொழுது கானான் தேசத்திலே கொண்டு வந்து சொந்த தேசத்திலே அவர்களை கர்த்த நிறுத்தி அந்த தேசத்தின் பலனை அவர்கள் அனுபவிக்கும்படியாக ஆண்டவர் செய்தார் என்று அந்த வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவஜனமே, மூன்றாவதாக எகிப்தின் நிந்தையை புரட்டி போட்டேன் என்று சொன்ன எங்கள் நல்ல தேவன் உங்களுடைய வாழ்க்கையை கூட பார்க்கிற அநேகர் நாதியற்றவர்கள் என்றும், இவர்கள் அடிமைகள் என்றும், இவர்களுக்கென்று ஒருவரும் இல்லை என்றும் பலவிதமான வார்த்தைகளை சொல்லி உங்களை வேதனைப்படுத்தலாம். அது நிமித்தம் நீங்கள் நிந்தைகளையும் அவமானத்தையும் சுமந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த மாதம் அந்த நிந்தையெல்லாம் மாற்றி உங்களை அதே இடத்திலே அதே கண்களுக்கு முன்பதாக உங்களை என் ஆண்டவர் ஜீவனுள்ள சாட்சியாக அவர் நிறுத்த அவர் உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். இந்த வேளையில கூட உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கிருபை நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த மாதம் நீர் கொடுத்த வாக்குத்தத்தமான வசனத்தின்படி எல்லா விதமான நிந்தைகளையும் கர்த்தர் முற்றிலும் எடுத்து போட்டு உம்முடைய பிள்ளைகளை ஜீவனுள்ள சாட்சியாய் இந்த மாதம் நிறுத்தும். இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படியே நீர் செய்வீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.